ஹலோ கைஸ், நான் நவனித். அதாவது தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்ப முக்கியமான நூல் வந்து நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நெடுநல் வாடை இந்த புக்கு நக்கீரனார் அப்படிங்கிற ஒரு போயிட் வந்து எழுதியிருக்காரு. ஸோ பொதுவாகவே அந்த காலத்துல ஒரு போயிட்ரி எழுதுறதுக்கு முன்னாடி அதுல வந்து ஹீரோ அண்ட் ஹீரோவின் வந்து தலைவன் தலைவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம தமிழ் இலக்கிய மரபுப்படி ஸோ இந்த புக்ல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மழை காலத்துல தலைவன் தலைவி வந்து பிரிஞ்சிருக்காரு. ஸோ அந்த நேரத்துல வந்து தலைவி தலைவனை விட்டு பிரிஞ்சு எந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு நம்ம கவிஞர். ஸோ இந்த இந்த செஷனை பத்தி பாத்தீங்கன்னா, இது வந்து டோட்டலா வந்து 7 பார்ட்ஸ் இருக்கு. ஸோ 7 பார்ட் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சீரீஸா வந்து நம்ம கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்க பாக்கலாம். ஸோ செகண்ட் செஷன்ல வந்து செகண்ட் பார்ட்டை வந்து நீங்க பாக்கலாம். ஸோ இப்படி வந்து கண்டினியூஸா வந்து நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். பகுதி 1, மலை. வலப்பக்கமாக சுழன்று வளைக்கும் வானம் எப்போதும் ஏமாற்றுவதே இல்லை. இதோ மழை பெய்கிறது, உலகம் எல்லாம் குளிர்கிறது. மழை வந்தால் பலருக்கு மகிழ்ச்சி, சிலருக்கு வெறுப்பு, குறிப்பாக மாடு மேய்க்கும் இளையர்களுக்கு. பின்ன அவர்களுடைய வேலை வெட்ட வெளியில் தானே. திடுதிப்பென்று இப்படி மழை வந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இளையர்கள் தங்களுடைய காளைகள், பசுக்கள், எருமைகள், ஆடுகளை எல்லாம் வேறு இடங்களுக்கு ஓட்டிச் சென்றார்கள். அதனால் அவர்களுடைய குடும்பத்தினரை பிரிந்து தனிமையில் வாடினார்கள். நீண்ட இதழ்களை கொண்ட செங்கால்தால் மலர்களை கோர்த்து அவர்களை மாலையாக அணிந்தார்கள். அவற்றில் மலை துளிகள் விழுந்து அவர்களுடைய மேனியை நனைத்தன, நடுங்கினார்கள். குளிரிலிருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் நெருப்பு மூட்டினார்கள். அதை சுற்றி நின்று கொண்டு தங்களுடைய கைகளை அதில் காட்டி குளிர் காய்ந்தார்கள். குளிர் தாங்காமல் அவர்களுடைய கன்னங்கள் எல்லாம் புடைத்து விட்டன. இடையர்களை மட்டுமல்ல, குளிர் எல்லோரையும் தாக்க ஆரம்பித்து விட்டது. விலங்குகள் புல் மேய்வதை மறந்துவிட்டன. குரங்குகள் குளிரில் நடுங்கி உட்கார்ந்து விட்டன. பறவைகள் பறக்க முடியாமல் தடுமாறி விழுந்தன. கன்றுகள் ஆசையோடு பால் குடிக்க வந்தால் தாய் பசுக்கள் அவற்றை உதைத்து தள்ளின. புதர்களிலெல்லாம் மென்மையான முசுண்டை கொடியும் பீர்க்கங்கொடியும் படர்ந்திருந்தன. முசுண்டையின் பெரிய வெள்ளை நிற பூக்களும் தங்க நிறத்திலான பீர்க்கம் பூக்களும் சேர்ந்து மலர்ந்தன. ஈரமான வெள்ளை மணலில் கருப்பு நிற வண்டல் மண் சேர்ந்திருந்தது. அங்கே பசுங்கால்கள் மென்மையான சிறகுகளோடு கொக்குகள் கூட்டமாக நின்றிருந்தன. பக்கத்திலேயே சிவந்த பரிகளுடைய நாரைகள் உட்கார்ந்திருந்தன. கொக்குகளும் நாரைகளும் மீன்கள் தானே உணவு. அவை மழை நீரையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தன. மீன்கள் தட்டுப்பாட்டால் சட்டென்று பாய்ந்து பிடித்து தின்றன. மழை நின்றுவிட்டது, ஆனால் இன்னும் தூறல் விடவில்லை. வானத்தில் வெள்ளை மேகங்கள் ஏதோ பயிற்சி எடுப்பதைப் போல நீரை தூவி கொண்டிருந்தன. ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிஞ்சது. நெடுநல் வாடை புக்குடைய 1-20 lines இதுதான். ஸோ செகண்ட் பார்ட்ல வந்து வயலும் சோலையும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல மிச்சம் இருக்கிறத வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல வந்து பார்க்கலாம். நீங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். பை.